Hi friends, இன்னைக்கு நாங்க பார்க்க போறது sunblock cream, sunblock lotion பத்தி தான் நாங்க இன்னைக்கு பார்க்க போறோம். நான் யூஸ் பண்ற sunblock வந்துட்டு காட்றேன் சொல்றேன் உங்களுக்கு. அதுக்கு முன்னுக்கு வந்துட்டு sunblock cream வந்து நாங்க கட்டாயம் யூஸ் பண்ணணும். அது வந்துட்டு வெயில்ல போகல மட்டும் தான் sun cream போடணும் அப்படினு சொல்லிட்டு ஒண்ணு இல்ல. கட்டாயம் வந்து சன் க்ரீம் வந்து எல்லா ஸ்கின் டேமேஜிலிருந்து எல்லாத்துலேருந்துமே எங்களைய வந்து பிக்மெண்டேஷனை இல்லாமாக்கும். நீங்கள் என்ன க்ரீம் வாங்கினாலும் என்ன க்ரீம் பூசினாலும் என்ன மேக்கப் போட்டாலும் இது வந்துட்டு யூஸ் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நீங்கள் போட்டுக்கொள்ளுங்க. என்ன க்ரீம் பூசினாலும் அதுக்கு மேலேயே வந்துட்டு உங்களுக்கு அப்ளை பண்ணிக்கொள்ளும். மிச்சம் அழுத்தி மசாஜ் பண்ணக்கூடாது, லைட்டாக அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருவோம். அப்படியே அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. மற்றது வந்துட்டு எப்பவுமே நீங்கள் இதை வச்சிருங்க. முடிய எப்பவுமே ஒரு பேக்கில் உங்களோட பேக்கில் வச்சுக்கொள்ளுங்க. சன்ஸ்க்ரீம்னு சொல்கிறத வந்துட்டு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நீங்கள் வந்து அது அப்ளை பண்ணிட்டு வரப்போலேயே வந்து ஃபேஸுக்கு நல்ல ஒரு லுக் கொண்டிருக்கும். நீங்கள் மேக்கப் கூட இதை பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் மேக்கப் பண்ணால் கூட நல்ல ஒரு லுக் இருக்கும். எல்லா சன்ஸ்க்ரீமும் வந்துட்டு எல்லாருக்கும் செட் ஆகாது, நல்லா பார்த்து வாங்கணும். ஒவ்வொரு ஸ்கின் டைப்புக்கும் ஒவ்வொரு மாதிரி வந்து சூட் ஆகும். டக்குன்னு யாருக்கும் சன்ஸ்க்ரீம் வந்து செட் ஆகிறாது. அது வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். பொறுக்கா செட் ஆகலன்றோன்னா அப்படியே விட்டுறாமல் நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு செட் ஆகிற மாதிரி உங்களோட ஸ்கின் டைப்புக்கு ஏற்ற மாதிரி பார்த்து வாங்கிக்கொள்ளுங்க. இப்போ நல்லா ஜெல் டைப் வருவது, ஸ்ப்ரே வருவது, எது வேணாலும் உங்களுக்கு வாங்கி உங்களுக்கு செட் ஆகிறத நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. நான் யூஸ் பண்ணுற சன்ஸ்க்ரீமை நான் உங்களுக்கு அப்ளை பண்ணி காட்ட போகிறேன். இதுதான் நான் வந்து யூஸ் பண்ணிட்டுருக்கிறது, ரோஷன் சன்ஸ்பிளாக். நான் எப்பயுமே யூஸ் பண்ணிட்டு தான் வந்துட்டு சொல்கிறது அந்த க்ரீம் வந்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. இதில் வைட்டமின் ஈயும் இருக்குது. வைட்டமின் ஈயும் இருக்கிறதால உங்களோட ஸ்கின் வந்து டார்க் பிக்மெண்டேஷன் அதுவெல்லாம் வந்துட்டு இல்லாமல் ஸ்கின்னுக்கு வந்து நல்ல லைட்னிங் வந்து கொடுக்கும். அதை நான் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னுக்கும் ஃபஸ்ட்டுக்கு நான் வந்து ஒரு மாய்ஸ்சரைசிங் விட்டமின் சி ஜெல்லில் வந்து அப்ளை பண்ணிக்கொள்கிறேன். எலோ ஜெல், மாய்ஸ்சரைசிங் ஏதாவது வந்து நீங்கள் உங்களோட ஃபேவரெட் க்ரீமை கூட உங்களுக்கு அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்துட்டு சன்ஸ்க்ரீமை பூசிக்கொள்ளுங்க. அடுத்து வந்து வந்து முக்கியமானது என்னென்னு சொன்னால் அந்த இது, இப்போ நாங்கள் ஒரு சன்ஸ்க்ரீம் பூசிட்டு திரும்ப நாங்கள் கொஞ்ச நேரத்தில் இருந்து ப்ரொடெக்ட் பண்ணுற தன்மை இல்லாமல் ஆயிரும் தானே. திரும்ப நாங்கள் அதை அப்ளை பண்ணக்குள்ள வந்துட்டு ஃபேஸ் வந்து வாஷ் பண்ணிட்டா வந்துட்டு நாங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய டவுட் இருக்கும். அப்படி வந்து நாங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு தான் இதை அப்ளை பண்ணணும்னு இல்லை. திரும்ப நாங்கள் வந்துட்டு அப்ளை பண்ணணும்னு சொன்னால் அதுக்கு மேலேயே வந்துட்டு என்ன எவ்வளோ நேரம் சென்றிருந்தாலும் அந்த நீங்கள் வாங்குகிற க்ரீமை பொறுத்து அது எத்தனை அவருக்கு உங்களுக்கு இருக்குமோ அத்தனை அவருக்கு பொறவு நீங்கள் எப்போ வேணாலும் இதை வந்து எடுத்து மேலால் அப்ளை பண்ணி கொள்ளுங்க. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ட்ராவல் பண்ணக்குள்ளே கட்டாயம் எடுத்துகிட்டு போங்க. இது வந்து கொஞ்சம் திக்னஸாக இருக்கும். இந்த ஜெல்லுக்கு மேலே மாய்ஸ்சரைசருக்கு மேலே வந்து அப்ளை பண்ணக்கூட ஈஸியாக அப்ளை ஆகிடும். மிச்சம் அழுத்தி வந்து தேய்க்கவும் கூடாது சன்ஸ்க்ரீனை, சும்மா மேலால் தேய்ச்சி விட்டுன்னு சொன்னால் கொஞ்சம் நேரத்தால் அப்படியே உங்களோட ஸ்கின்னுக்கு வந்துட்டு செட் ஆகிரும். நீங்களும் வந்துட்டு
என்ன சன்ஸ்க்ரீம் யூஸ் பண்ணுறீங்க? இது வந்துட்டு 1250 ரூபா நான் வாங்கக்குள்ள 1250 ரூபா. இது நீங்கள் என்ன சன்ஸ்க்ரீம் யூஸ் பண்ணுறீங்க? இது வந்துட்டு இது இந்த சன்ஸ்க்ரீம் யூஸ் பண்ணியிருக்கிறீங்களா, நல்லமா இல்லையா, என்ன மாதிரின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.